வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெவென்யூ அக்கௌண்ட்டோட ஃபார்மெட் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸ்லேயே டூ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயில்டாக ரெவென்யூ அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், எப்படி எல்லாம் அதில் வரும் பாசிபிலிட்டிஸ், அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் இன்சூரன்ஸோட ரெவென்யூ அக்கௌண்ட்டை தான், அதோடய ஃபார்மெட். எஸ், இப்போ பாருங்கள், முதல்ல ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸில் நமக்கு இன்சூரன்ஸ் பிளான் வந்து இருக்குது. ஓகே, அதாவது லைஃப் இன்சூரன்ஸை தவிர்த்து மீதி வர எல்லாமே நம்ம இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் தான் கொண்டு வந்துடுவோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா, மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹோம் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ், ட்ராவல், இது மாதிரி வேறு பர்க்லரி, இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சப்ஜெக்டில் நம்ம படிக்க போகிற இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டே ரெண்டு தான். அது என்னென்னா ஃபயர் அண்ட் மரைன் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டில். ஓகே, எஸ், இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா, பாலிசி வந்து அந்த காம்பன்சேட் பண்ணுவாங்க அந்த பாலிசி ஹோல்டருக்கு. ஓகே, அதாவது அந்த லாஸ், அந்த டேமேஜ் வந்து அதை வந்து அந்த பர்சன், அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த லாஸோ டேமேஜோ வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு காம்பன்சேஷன் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அதை லாஸை கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸை தவிர்த்து மீதி எல்லா இன்சூரன்ஸுமே இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் இதோட பீரியட் பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மெச்சூரிட்டி இல்லைன்னா டெத் ஆஃப் த பாலிசி ஹோல்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் வந்து எவ்வளோ பீரியட் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே, அந்த லைஃப் டைம் வரைக்கும்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட், இல்லை அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அதாவது ஒரு தெஃப்ட் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா அந்த தெஃப்ட் நடந்துருச்சுன்னா, ஓகே ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டுருக்கோன்னா அந்த ஃபயர் வந்துச்சுன்னா, ஓகே இது மாதிரி அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸோட டைம் பீரியடாக இருக்குது. ஓகே, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆனுவல் கான்ட்ராக்டாக பண்ணுறாங்க. ஓகே, ஆனுவலில் தான் இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கும் பண்ணுறாங்க. ஓகே, ஆனுவல்னால் வருஷா வருஷம் இது முடிஞ்சிடுது. ஓகே, இப்போ நம்ம வெஹிக்கிள்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கணும் இல்லையா. இதை மாதிரி நம்ம வந்து ஆனுவல் கான்ட்ராக்ட்ஸும் நிறைய இருக்குது, அண்ட் சிலது லாங் டேர்ம் கான்ட்ராக்டாகவும் இருக்குது. இதுதான் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் பற்றி. இப்போ நம்ம ஃபார்மேட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதே நாலு ஷெட்யூல் தான், பட் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் நம்பர் எல்லாம் இதில் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரீமியம் ஏர்ன்ட் அது தான் ஒன், அண்ட் இதில் நியூவாக அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. என்னென்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, நம்ம இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியிலேயே நம்ம அதை கொண்டு வந்திருப்போம். ஓகே, லைஃப் இன்சூரன்ஸில் இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம காமிக்கிறோம், ப்ராஃபிட் ஆன் சேல், ரிடம்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு அண்ட் அதர் இன்கம். ஓகே, இப்போ இந்த ஷெட்யூல்குள்ளெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் நம்பர் டூ என்னென்னா கிளைம்ஸ் இன்கர்டு. நமக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கமிஷன் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் தான் நமக்கு இங்கே ஷெட்யூல் டூ. அண்ட் கமிஷன் வந்து ஷெட்யூல் த்ரீயாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து ஷெட்யூல் ஃபோராக இருக்குது. ஓகேவா, எஸ். இதோட டோட்டலில் நம்ம என்ன சொல்கிறோம்னா டோட்டல் பீன்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லை லாஸ் வந்து நம்ம அசிடெயின் பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது என்னென்னா இன்கம் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை விட ஜாஸ்தி இருந்ததுன்னா அது நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம். இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தி இருக்குது இன்கம்மை விட அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப்ரேட்டிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். எஸ், ஏ மைனஸ் பி வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஆப்ரேட்டிங் லாஸாக அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஷெட்யூல்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஓகே, இந்த ப்ரீமியம் ஏர்ன்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காதது என்னென்னா ஓப்பனிங் ப்ரொவிஷன், அதாவது ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்டு ரிஸ்க். ஓகே, இது வந்து ஓப்பனிங்லேயும் இருக்குது அண்ட் க்ளோசிங்லேயும் இருக்குது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னலாகவும் இருக்குது, ஓப்பனிங் அடிஷ்னல் ப்ரொவிஷன். ஓகே, ஓப்பனிங் அடிஷ்னல்
ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க். இது வந்து நியூவான ஐட்டம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லைஃப் இன்சூரன்ஸில் இதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த மரைனாக இருக்கட்டும் ஃபயராக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே இந்த வந்து அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க்குக்கு ரிசர்வ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே எஸ், இப்போ பாருங்கள் ப்ரீமியம் ரிசீவ்ட் அதோட அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் அட் த எண்டு ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் அட் த பிகினிங்கை வந்து சப்ராக் பண்ணுறோம். ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டை வந்து நம்ம சப்ராக் பண்ணுறோம். ஓகே அதுலேருந்து கிடைக்கிறது தான் நெட் ப்ரீமியம். இந்த நெட் ப்ரீமியமோட ஓப்பனிங் ப்ரொவிஷன், ஓகே ஓப்பனிங் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் ஓப்பனிங் அடிஷ்னல் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே ஓப்பனிங் ப்ரொவிஷன், ஓப்பனிங் அடிஷ்னல் ப்ரொவிஷன். இதே மாதிரி லெஸ் பண்ணணும் என்னென்ன அப்படின்னா க்ளோசிங் ப்ரொவிஷனையும் க்ளோசிங் அடிஷ்னல் ப்ரொவிஷனையும் நம்ம சப்ராக் பண்ணுறோம். ஓகேவா, இந்த க்ளோசிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அசிடெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நம்ம அசிடெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 50% ஆஃப் நெட் ப்ரீமியம் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு நமக்கு நெட் ப்ரீமியம் கிடைக்குது இல்லையா, இந்த நெட் ப்ரீமியமில் 50% நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுதான் க்ளோசிங் ப்ரொவிஷன். ஓகேவா, ஃபயர் இன்சூரன்ஸாக இருந்ததுன்னா 50%, இதுவே மரைனாக இருந்ததுன்னா 100%. ஓகே இந்த நெட் ப்ரீமியமோட 100% நம்ம எடுத்துக்கணும். அதுதான் க்ளோசிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெஸ் க்ளோசிங் அடிஷ்னல் ப்ரொவிஷன், அடிஷ்னல் ப்ரொவிஷன் நம்ம வந்து சப்ராக் பண்ணுறோம். ஓகே அடிஷ்னல் ப்ரொவிஷனல்னாலும் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அப்படின்னாலும் ஓகே ஒன்று தான். சரியா, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அட்ஜஸ்டட் ப்ரீமியம் ரிசீவ்ட், அதாவது ப்ரீமியம் ஏர்ன் ஷெடியூலில் போட வேண்டியது, ரெவென்யூ அக்கௌண்ட்டில் போட வேண்டிய அமௌண்ட் வந்து நம்ம அசிடெயின் பண்ணிவிடுவோம் இந்த ஷெடியூல் 1 ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக. ஓகே இது வந்து உங்களுக்கு நியூவான விஷயம், நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஃபயருக்கு க்ளோசிங் ப்ரொவிஷன் 50%, மரைனுக்கு 100% க்ளோசிங் ப்ரொவிஷன். இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மீதி எல்லாம் ப்ராப்ளம்லேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே எஸ், இது வந்து ப்ராப்ளமில் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலும் நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இதுக்கு எடுத்துக்கிறோம். ஒருவேளை ப்ராப்ளமில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் நம்ம எடுத்து போடலாம். எஸ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல், இதுக்கு ஷெடியூல் நம்பர் கிடையாது, நம்ம வந்து போடுவோம் இல்லையா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம கொண்டு வரோம் இன்கம் கேட்டகரியில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு, இது நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தோம் இல்லையா அதே தான் இதுவும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம், அதர் இன்கமும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே தான் இதுலேயும் இருக்குது. கன்சிடரேஷன் ஃபார் ஆனிட்டிஸ் கிராண்டட், ரீஃபண்ட் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன், இது வந்து அதில் நம்ம காமிக்கல இப்போ இதில் இருக்குது. அண்ட் ரெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் டிடக்டட் ஃப்ரம் சாலரி, இதுவும் இதில் நியூவாக இருக்குது. ஃபைன்ஸ் ஃபார் ரெவல் ஆஃப் பாலிசி, இது வந்து அதிலேயே இருந்தது தான். பாலிசி ரெனியூவல் ஃபீ, அசைன்மெண்ட் ஃபீ, என்டோமெண்ட் ஃபீ, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, ஃபீ ரிசீவ்ட், ஃபைன்ஸ் ரிசீவ்ட், சன்ட்ரி இன்கம். ஓகே இதோட டோட்டல் தான் நம்ம அதர் இன்கமில் கொண்டு போய் போட போகிறோம். சரியா, இதில் வந்து நியூவாக 2-3 விஷயம்தான் இருக்குது, மற்றது எல்லாமே லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் வருது. இப்போ ஷெடியூல் நம்பர் 2 பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஷெடியூல் நம்பர் 2, அதாவது கிளைம்ஸ் இன்கர்டு. நம்ம அதில் வந்து என்ன பார்த்தோம், ஷெடியூல் நம்பர் 4 பார்த்தோம், அது வந்து இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் கிளைம் இன்கர்டு வந்து ஷெடியூல் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா கிளைம்ஸோட க்ளோசிங் கிளைம்ஸை ஆட் பண்ணுறோம் அண்ட் ஓப்பனிங் கிளைம்ஸை வந்து சப்ராக் பண்ணுறோம். கிளைம்ஸ் அண்டர் ரீஇன்சூரன்ஸை சப்ராக் பண்ணுறோம், கிளைம் கேன்சல்ட் இருந்ததுன்னா சப்ராக் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிறது தான் நெட் கிளைம். இதோட ஆனிட்டிஸ் சரண்டர், போனஸ் பெய்டு இன் கேஷ், போனஸ் பெய்டு வித் கிளைம்ஸ், போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், லீகல் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் கிளைம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபர்தர் கிளைம்ஸ் இன்டிமேட்டட், இது எல்லாமே நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தது தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதில் கிளைம்ஸ் ஆன் டெத்துன்னு வரும், கிளைம்ஸ் ஆன் மெச்சூரிட்டின்னு வரும். இங்கே அதை மாதிரி எதுவும் கிடையாது, வெறும் கிளைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இங்கே டெத்தெல்லாம் நமக்கு கிடையாது இல்லையா, ஏன்னா இது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே அப்போ வெறும் கிளைம்ஸ் மட்டும் எடுக்கிறோம், மற்றபடி அதில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் வரப்போகுது. இதோட டோட்டலை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷெடியூல் 2 டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 3, கமிஷன். கமிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லைஃப் இன்சூரன்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கமிஷன் பேட், கமிஷன் டு ஏஜென்ட், கமிஷன் ஆன் டைரக்ட் பிஸ்னஸ், கமிஷன் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், லெஸ் கமிஷன் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட். ஓகேவா எஸ்,
இப்போ நெக்ஸ்ட் ஷெட்யூல், அதாவது ஷெட்யூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. இது அடிஷ்னலாக ஒரு பேடட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள், சேலரி அண்ட் வேஜஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேடட்ஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் கேன்வசஸ் அலவன்ஸ் அண்ட் சேலரி, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், டைரக்டர் ஃபீ, ஆடிட்டர் ஃபீ, மெடிக்கல் ஃபீ, ரெண்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், லா சார்ஜஸ், அட்வர்டைசிங், பேங்க் சார்ஜஸ், ஜென்ரல் சார்ஜஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம், ரெசிப்ட் ஸ்டாம்ப், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசட், ஆக்சுரியல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அதாவது ஷெட்யூல் 4. ஓகே, வித்தியாசம் புரியுதா? லைஃப் இன்சூரன்ஸில் தான் இந்த ஷெட்யூல் நம்பர் நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 3 இருந்தது, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸில் இது 4 ஆகிடுச்சு. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அது தனி செட் ஷெட்யூல் நம்பர் அண்ட் இது வந்து வேறு செட் ஆஃப் ஷெட்யூல் நம்பர். பட் 1லேருந்து 4க்குள்ளே தான் ரெண்டுமே வந்து ஷெட்யூல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபார்மேட் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ரெவென்யூ அக்கௌண்ட்டோடது. அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.